வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மண்டலம் பத்து புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அரசுத்துறை அறிக்கையை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி ஆய்வறிக்கை முதல்ல புதுச்சேரி புதுச்சேரி காரைக்கால் இரண்டு பகுதிக்குமே முதலில் பார்ப்போம் இம்மண்டலத்தின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு இன்றிலிருந்து எல்லா நாட்களுமே அக்டோபர் ஐந்து வரை சுழற்சி வெப்ப சலனம் காற்று சுழற்சி வெப்பசலனம் தென்மேற்கு பருவமழை என வெவ்வேறு காரணங்களால் செப் அக்டோபர் ஐந்து வரை அக்டோபர் ஐந்து வரை மழைப்பொழிவு காத்திருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் ஒதுக்கினாலும் சேர்த்து பெய்யும் அளவிற்கு வானிலை அமைப்பு மாறியிருக்கிறது ஆக இம்மண்டலத்தின் புதுச்சேரி காரைக்கால் மழைப்பொழிவில் மிகச்சிறந்த இடத்தை பிடிக்கும் புரட்டாசியில் கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் அக்டோபர் இரண்டாவது மூன்றாவது வாரத்திலும் மழை இருக்கிறது வெப்பச்சலனம் காற்று சுழற்சி இணைந்த மழை நல்ல மழை இருக்கிறது இந்த மண்டலத்திற்கு மழைநீரை சேகரித்து நம்பிக்கையுடன் விவசாயம் செய்வோம் திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம் மாநிலங்களுடன் இணைந்திருந்து அடுத்தபடியாக மாகே மாகையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வெப்ப இணைந்த தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக ஒவ்வொரு பெய்து கொண்டிருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து புதிய நிகழ்வு வங்கக்கடலில் வலுவாக உருவாகி இருபத்தைந்து இருபத்தாறு தே தேதிகளிலே தென்சீன கடல் நிகழ்வாக ஒடிசா மற்றும் வடக்கு பிரதேசம் வந்து தென்மேற்கு பருவமழையை வரக்கூடிய இருபத்தி நான்குக்கு மேல் இருபத்தி ஐந்திலிருந்து தீவிரப்படுத்த இருக்கிறது செப்டம்பர் ஐந்து முதல் அக்டோபர் ஐந்து வரை அடுத்த நிகழ்வு அக்டோபர் ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதி வரையும் இரண்டும் தென்சீன கடல் நிகழ்வு அடுத்தடுத்து வந்து தென்மேற்கு பருவமழையை சற்று தீவிரப்படுத்த இருக்கிற காரணத்தினால் அக்டோபர் இருபத்தைந்து முதல் சரி செப்டம்பர் இருபத்தைந்து முதல் அக்டோபர் ஐந்து வரை தென்மேற்கு பருவமழை சற்று வலுத்திருக்கும் மாஹே பகுதிகளில் அதேபோல் அக்டோபர் இரண்டாவது மூன்றாவது வாரத்திலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கின்றன ஆக அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் தென்மேற்கு பருவமழை ஒவ்வொரு நிகழ்விற்கும் குறைந்தபட்சம் மூன்று நாள் வலுத்திருக்கும் ஆங்காங்கே நல்ல மழை பரவலாக பெய்யும் சில நாட்களிலே ஒதுக்கி ஒதுக்கி சாரல் மழையாக லேசான மழையாக பெய்தாலும் பெரும்பாலான நாட்கள் அக்டோபர் இருபத்தொன்று வரை அக்டோ செப்டம்பர் இருபத்தைந்து முதல் அக்டோபர் இருபத்தொன்று வரை நல்ல மழை காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம் அடுத்தபடியாக ஏனாம் ஏனாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தின் அமலாபுரம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதியில் கொண்டு இருக்கிறது இந்த பகுதிக்கு தற்பொழுது வெப்பசலன மழை பெய்து வருகிறது காற்று சுழற்சி அருகிலே நடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால காற்று சுழற்சி வெப்பசன மழையாக பெய்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் பரவலாக வெப்பசல மழை பெய்ய இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தென்சேன கடல் நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கு வந்து நிகழ்வின் தாக்கத்தின் காரணமாக ஏனத்திற்கு கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது இம்மாத இறுதி நாட்கள் கன மிக கனமழை கூட தெரிகிறது இம்மாத இறுதி நாட்கள் அடுத்ததாக அக்டோபர் முதல் வாரத்திலும் தென்சினக்கடல் நிகழ்வா வடக்காந்திர பிரதேசம் வரும்பொழுது கனமழை காத்திருக்கிறது அக்டோபர் முதல் வாரத்திலும் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் வங்கக்கடலோட தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியில் நிகழ்வு உருவாகி வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்காந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால் அக்டோபர் இரண்டாவது மூன்றாவது வாரமும் நிகழ்வுகளால் நல்ல மழை காத்திருக்கிறது ஆக இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் ஏனம் பகுதியின் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கிறது காற்று சுழற்சி வெப்பசலனம் காரணமாகவோ அல்லது நிகழ்வு நேரடி நெருக்கம் காரணமாகவோ மழைப்பொழிவு தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை இருக்க வாய்ப்பிருக்கிறது பிரகாசமாக ஆக நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம் மழைநீரை சேகரிப்போம் வானிலைக்குடன் இணைந்திருப்போம் திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம் நன்றி